God is saying there is a new beginning in your life today. Hallelujah. Amen. சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Our God is a God of new beginnings. புதிய ஆரம்பத்தின் கடவுளாக இருக்கின்றார். புதிய நாளுக்குள்ள ஆண்டவர் நடத்தும்போது புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்கள். எப்படின்னு பார்க்கும்போது, பாபிலோன் சிறையிருப்பில் இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் அங்கே சிறையிருப்பில் பட்டாத பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 43:18-19 நாம் படித்து பார்க்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். 3 காரியத்தை அங்க நம்ம கண் முன்பாக வைக்கிறார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் குறித்து சொல்லும்பொழுது அவர் சொல்றது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம அதையே நினைச்சுட்டு உட்காந்துருக்கோம், அதையே இப்படி சிந்திக்கிறதுன்னா அதையே கணக்கு போட்டுருக்கோம், இது இப்படியா இருந்தா அது அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அது நடந்து முடிந்தவைகள், அவைகள் நமக்கு அங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரே அது ஒரு சாட்சி. நினைக்க வேண்டாம்ன்றனால மறந்துருங்கன்னு சொல்றது, ஆனால் சாட்சியாய் அதை கொண்டாட வேண்டும், அவ்வளவுதான். அடுத்தது பிரசன்ட்ல அவர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்றேன். We have to believe, இன்னைக்கு அது தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில. God is saying there is a new beginning in your life today. Hallelujah. Amen என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்பதற்கு, அவர் எப்படி ஆகுன்றதுக்கு ஃபியூச்சர்ல சொல்றாரு பாருங்க. அங்க நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், சைன் போர்டு இல்லாத இடத்துல ஒரு சைன் போடுவார் ஆண்டவர், வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இல்லைன்னு சொல்ல இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் வரும், அந்த இடத்துல இருந்து ஒரு ஊற்று வந்து ஒரு புதிய ஆரம்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இன்று நடத்துவார். இந்த ஒரு சத்தியத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.